வணக்கம் சினி டைம்ஸ். தமிழ் சினிமாவில் நடிகைகள் பலரும் இயக்குநர்களையோ அல்லது நடிகர்களையோ தான் திருமணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரம்யா கிருஷ்ணனும் ஒரு இயக்குநராக தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் குறைஞ்ச வயசுலேயே வர்ற நடிகைகள் பலரும் ஒரு காலகட்டத்தில் தங்களோட படிப்பை தொடர சினிமா விட்டு விலகி ஆளே அடையாளம் தெரியாமல் காணாமல் போகிறதும் உண்டு. ஆனால் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் 13 வயசுலேயே வெள்ளை மனசு அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் முன்னணி நடிகையாகவே நடிச்சிட்டு வராங்க. இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் பலமொழி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. படையப்பா நீலாம்பரி முதல் பாகுபலி ராஜமாதா வர ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் செதுக்கினவங்க தான் ரம்யா கிருஷ்ணன். இந்த கூட்டத்தினால் மகிழ்மதிக்கு அழுக்கு படிந்து விட்டது. எவ்வளவு வயசானாலும் ரம்யா கிருஷ்ணன் இன்னைக்கு வரைக்கும் இளம் நடிகை போலதான் இருக்கிறாங்க. இப்படி இளம் நடிகை போல இருக்கிற இவங்க தன்னோட சமூக வலைதள பக்கத்துல கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களை திக்குமுக்காட வச்சுட்டு வர்றாங்க. இத பாக்குற நெட்டிசன்ஸ் பலரும் இந்த வயசுல இது தேவையா அப்படின்னு கேள்வி எழுப்பினாலும் அதை கண்டுக்காம இருக்கிறாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன். அந்த காலத்துல சினிமா உலகில பல சிறப்பான படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சாங்க ரம்யா கிருஷ்ணன். அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படையப்பா, கமலோட பஞ்சதந்திரம், பிரபாசுடன் பாகுபலி அப்படின்னு பல சூப்பர் ஹிட் படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு திரையுலகையே திரும்பி பார்க்க வச்சாங்க. 1999 ரஜினி நடிப்புல வெளியான படையப்பா திரைப்படத்துல நீலாம்பரி கதாபாத்திரத்துல நடிச்ச இவங்களுக்கு திரையுலகில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. இந்த நிலையில தான் இவங்க தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ணா வம்சி அப்படிங்கிறவரை 2003 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாரு. இப்போ பல ரியாலிட்டி ஷோக்கள்ல நடுவரா இருக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன். இப்போ தெலுங்குல ஒளிபரப்பாயிட்டு வர்ற டான்ஸ் ஜஹான் என்ற நிகழ்ச்சியிலையும் நடுவரா இருக்கிறாங்க. இப்போ ரஜினி நடிப்புல உருவாகி வர்ற ஜெயிலர் படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.